بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، قل ما كنت بدعا من رسلي وما أدري ما يفعل بي ولا بكم إن نتبع إلا ما يوحى إلي وما أنا إلا نذير مبين. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மாதங்களில் நமது நாடுகளில் முஸ்லிம்களுக்கு அதிகமாக மாதங்களின் முக்கியத்துவத்தை புரிந்த மாதம் இப்போது நம்முடைய இருக்கின்ற ரபீல் அவல் மாதம். அதற்கு அடுத்தபடியாக ரபீல் ஆகர். இந்த இரண்டு மாதங்களும் நமது நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு மிக அதிகமாக தொடர்புடைய மாதம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்முடைய முஸ்லீம்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களை வைத்து அரசு விடுமுறை அறிவிக்கின்ற அளவிற்கு ஒரு முக்கியமான மாதம் ரபீல் அவல் மாதத்தில் நபிகள் பிறந்த மாதமாயிருப்பதினால், அரசாங்கம் நம்முடைய மறையை திருப்திப்படுத்துவதற்காக அரசு விடுமுறை என்று அறிவிக்கப்படக்கூடிய அளவிற்கு பிரபல்யமான ஒரு மாதம். இந்த மாதத்தை இந்த அளவிற்கு பிரபல்யமாக நம்முடைய முஸ்லீம்கள் இதை நினைப்பதற்கும் இதை மதிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் முக்கியமான காரணம் ஒன்று உண்டு. அது நாமெல்லாம் மிக அதிக அளவிற்கு நேசிக்கின்ற விரும்புகின்ற நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் என்பதற்காக ஒரு முக்கியத்துவத்தை அதற்கு நாம் வழங்கியிருக்கிறோம். நாம் யாரை நம்பி இருக்கிறோமோ, யாரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த அல்லாஹும் ரசூலும் முஸ்லீம்கள் யாரை எந்த இடங்களை எந்த மாதங்களை எந்த நாட்களை எந்த இரவுகளை கண்ணியப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். முஸ்லீம்களால் நம்முடைய நோக்கம் வெறுமனே நாமாக இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இதுதான் இஸ்லாம், இப்படித்தான் வாழ வேண்டும், இறைவுடைய அன்பை இப்படித்தான் பெற வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை இப்படித்தான் மதிக்க வேண்டும் நாமாக கற்பனை செய்தோ ஆய்வு செய்தோ நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து விளங்குகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். எப்போது என்னை நாம் ஒவ்வொரு நம்ம முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறோமோ, நான் இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்கிறோமோ, அப்போது நமக்கு ஏற்படுகிற முக்கியமான கடமை, நாம் யாரை நம்புகிறோமோ யாரை பின்பற்றுகிறோமோ அவர்கள் நமக்கு இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய ஒரு தனிப்பெரும் சிறப்பு, அந்த குர்ஆனை நீங்கள் படித்து பாருங்கள், ஏராளமான இடங்களில் நபியை சொல்லுங்கள் 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 என்று ஏராளமாக அல்லாஹ் சொல்கிறான். குல் குல் என்ற வார்த்தை இடம்பெறுகின்ற நிறைய இடங்களை பார்க்கிறோம். நபியை அல்லாஹ் அனுப்பி நீ போய் சொல், அந்த மக்களிடத்திலே சொல்ல வேண்டிய விஷயங்களை இப்படி எல்லாம் சொல் என்று அவர்கள் சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். அதை தயங்காமல்
எந்த வகையான கூடுதல் குறைவில்லாமல் அப்படியே சொல்லுகின்ற பணிதான் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மாதம் வந்தவுடனே என்ன நாம் முக்கியம் நினைக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம். நம்முடைய நாடுகள்லாம் பார்த்தால் இளைஞர்கள் 12 நாள் வருகிற போது இரவெல்லாம் விழித்து வீதிகளிலே கொடிகளை கட்டி நபிகள் பிறந்த நன்னாள் என்று அங்கு விளம்பரம் செய்வதை நாம் பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ரபியுல் அவல் மாதம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்திருக்கிறார் என்பதற்காக எதை எழுதுவாங்க, 1431 ஆண்டு பிறந்த நாள் எழுவார்கள். இந்த 1431 ஆண்டினுடைய தாற்பரியம் என்ன, விளக்கம் என்ன, என்ன 1431 நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் அதிகம் தெரிந்து கொள்வதே இல்லை. அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆன் உலகிலேயே இறைவனுடைய தூதர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் மாபெரும் அற்புதம் திருமறை குர்ஆன் ஒன்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எனக்கு முன்னால் வந்த திருத்தூதர்கள் பல்வேறு அற்புதங்கள் வழங்கப்பட்டார்கள், மரணித்தவனை எழுப்பி பேச வைத்திருக்கிறார்கள், பிறவிக்குடல்களை கண்களை பார்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள், விண்குஷ்டம் கருங்குஷ்டம் போன்ற குஷ்டங்களை எல்லாம் கையில் தடவியவுடனே குணமாகி இருக்கிறது, இப்படியெல்லாம் பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். ஆனால் எனக்கு கிடைத்த அற்புதம் திருமறை குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவைகளையெல்லாம் பார்த்து ஈமான் கொண்டவர்களை விட, நம்பிக்கை கொண்டவர்களை விட, கொள்கை பிடிப்போடு கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்த என்னுடைய அருமை தோழர்கள் திருமறை குர்ஆனை படித்ததனால் என்றார்கள். அப்ப குர்ஆன், அந்த குர்ஆனுடைய தொடர்பு எந்த அளவிற்கு ஒரு மனித உள்ளத்தில் ஆழமாக இடம் பிடிக்கிறதோ அந்த அளவிற்கு அவன் கொள்கை பிடிப்புள்ளவனாக இறைவனுடைய உண்மையான விசுவாசியாக நடந்து கொள்வார். எனவே இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தாதற்காக விழா கொண்டாடுவது என்பது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களா? அல்லை சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குருரி கருணி சும்மல்லதீன யலூரஹும் சும்மல்லதீன யலூரஹும் என்றார்கள். இந்த உலகிலேயே சிறப்பிற்குரிய சமுதாயம் என்று சொல்வதற்கு என்னுடைய சமுதாயம், என்னை பின்பற்றியவர்கள், என்னை கண்ணார கண்டு, என் செய்தியை காதால் கேட்டு உள்ளத்தில் பதிய வைத்து உலகெல்லாம் சேர்த்திருக்கிறார்கள், அப்படி தோழர்கள் தான் சிறந்தவர்கள் என்றார்கள். அதற்கு அடுத்த சமூகம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களை பின்பற்றிய தாபியன்கள், மூன்றாவதாக சஹாபாக்களை பின்பற்றியவர்களை பின்பற்றியவர்கள் தபா தாபியன்கள் சொல்லப்படுகின்ற இந்த மூன்று காலத்து மக்கள் சிறப்பிற்குரியவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே அப்படி வாயினால் சிறப்பு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த காலங்களில் அதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கவே முடியாது. நாம் வாழ்கின்ற நம்முடைய வாழ்வார் தேடிக்கொள்ளும் இந்த நாடுகளில் பார்க்கிறோம், எங்காவது பார்த்தீர்களா ரபீல் அவள் 12 அன்றைக்கு பிறந்தவா என்று அறிவித்து விடுபட்டிருக்கிறார்களா? இல்லை. அவர் பிறந்த நாள் விழா என்பது இஸ்லாத்தில் இல்லை. மாறாக சரத்தை படிச்சு பாருங்க, திருமறை குர்ஆனை நாம் படிக்காமல் இருப்பதனால் ஏற்பட்ட தீய விளைவுகள் தான் ஒட்டுமொத்த இதற்கே காரணம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பார்ப்பதற்கு அழகான கண்களை தந்திருக்க, எதற்கு தெரியுமா? இந்த கண்களை வைத்து நாம் எதையெல்லாம் பார்க்கிறோம், ஆனால் பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன? இந்த கண்களோடு நாளை மறுமையிலே கண்ணுள்ளவனாக நாம் எழுந்திருக்க வேண்டுமானால், இந்த இரு கண்களோடு பார்வை உடையவனாக மறுமையிலே அல்லாஹ்வுடைய முன்னில் நிற்க வேண்டுமானால் இந்த கண்கள் எதற்கு பயன்படுத்தியிருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் ஆரவன் எனது நினைவை விட்டும், என்னை நினைப்பதற்காக வழங்கியிருக்கிற திருமறை குர்ஆனை படிப்பதை விட்டும் கவனமற்று புறக்கணித்து யார் வாழ்கிறார்களோ அவர்களை நஹ்ஷுருஹும் யௌமல் கியாமா, இந்த ஃபைனலஹும் மைஸதன்கா, இந்த உலகில் அவளுக்கு நெருக்கடியான வாழ்க்கை என்றார். முஸ்லிம்களுக்கு நெருக்கடி வருகிறது என்று சொன்னால், தொடரா நெருக்கடி, தொடர் ஏற்படுகிற நெருக்கடி நீங்காமல் மீண்டும் 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 தொடர்ந்து நெருக்கடி முஸ்லிம்களுக்கு ஏற்படுகிறது சொன்னால், அதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சிந்தனை உடையவர்கள், இஸ்லாத்தின் மீது அதிக பற்றுள்ளவர்கள், முஸ்லீம்களுக்கு ஏற்படுகிற தீமைகளை, சிரமங்களை, கஷ்டங்களை, கொடுமைகளை அகற்ற வேண்டும் என்று நினைக்க என்று பாடுபடுகிறவர்கள், அவருடைய சிந்தனை இந்த குர்ஆன் பக்கம் வர வேண்டும். இந்த குர்ஆன் என்ன சொல்கிறதோ அதற்கு தீர்வு குர்ஆனை தேடினால்தான் இன்றைக்கு நம்முடைய பார்வைகள் எல்லாம்
பிற உலக பார்வையை, பிற உலகத்தில் இருக்கிற பார்வைகளை பார்த்து வைத்து இஸ்லாத்தில் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை முடிவு செய்கிறோம். அப்படி அல்ல, முஸ்லீம்கள் தங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கு தீர்வா, ஏற்படுகிற பிரச்சனைகளா, இது எதனால் ஏற்படுகிற தீர்வு என்ன என்பதை அல்லாஹ் விளங்கிய திருமுறை குர்ஆனை பார்த்தால் தான் புரியும். நாம் நினைத்துக் கொள்கிறோம், நம்முடைய பல சகோதரர்கள் இதற்காக பெரிய தியாகம் செய்யறதற்காக வேண்டி அமைப்புகளை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். முஸ்லிம்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இஸ்லாமியை பாதுகாக்க வேண்டும், அதற்காக அறப்போர் புரிய வேண்டும் என்பதற்காக பல்வேறு சிந்தனை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன பார்க்கிறார்கள், முஸ்லிம்களாக நமக்கு யார் அநியாயம் செய்கிறார்கள், யார் கொடுமை செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்கள் தவிர, இஸ்லாமியருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கொடுமைகளுக்கும் தீமைகளுக்கும் தொல்லைகளுக்கும் மூல காரணம் என்ன என்பதை பார்க்கவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமன் ஆரலான் திக்ரி, என்னுடைய இந்த சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய திருமறை குர்ஆனை படிக்காமல் நீங்கள் இருப்பீர்களானால், புறக்கணிப்பீர்களானால், இந்த உலக வாழ்க்கையில நெருக்கடி தான் திட்டவட்டமாக ஏற்படும். நாம் நம்பிக்கையில முக்கியம் ஒன்று கொள்ளணும், என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒன்றை சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் கட்டாயம் நடந்தே தீரும், அதுல எந்த அளவுக்கு கடுகளவு கூட மாற்றம் இருக்காது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பின்பற்ற தகுந்த முன்னோர்களான அருமை சஹாபாக்களத்தில் ஆழமாக பதிந்திருந்த முக்கியமான விஷயம். எவர் சொன்னாலும், யார் சொன்னாலும், அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக இருந்தால் அவற்றையெல்லாம் தூக்கி எறிகின்ற ஒரு சுபாவத்தை பெற்றிருந்தார்கள். அப்ப இந்த அடிப்படையில நாமும் ஒருவேளை நம்முடைய சிந்தனை தவறாக இருந்தால் அல்லாஹ் சொல்கின்ற சிந்தனை சரி என்று வருகிறது, அதன் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இந்த திருமறை குர்ஆனை படிப்பதை விட்டுவதை புறக்கணிச்சா கஷ்டம் சிரமங்கள் ஏற்படலாம். அப்ப இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு நீங்க குர்ஆன் படிச்சா, குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கம், குர்ஆனுக்கு ஒரு ஆயத்திற்கு இன்னொரு ஆயத்தில் விளக்கம் இருக்கும், அல்லது குர்ஆனுக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நடந்து காட்டியிருப்பார்கள். அப்ப குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் விளக்கம். அப்ப குர்ஆனை மறந்தாலும் சோதனை ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும், குர்ஆனை முழுமையாக கடைபிடித்தாலும் சிரமங்கள் ஏற்படும். அப்போ இந்த ரெண்டு சிரமங்களும் வித்தியாசம், குர்ஆன் சொல்கிறான், குர்ஆனை ஏற்றதற்காக ஒரு சிரமம் ஏற்படுமானால், அந்த சிரமங்களை தாங்கிக் கொண்டு அவர்கள் தொடர்ந்து நீடிப்பார்களானால், திட்டவட்டமாக இந்த உலகத்தில் ஒரு அழகான வாழ்க்கை நாம் கொடுப்போம், ஆனாலும் ஒரு அஜுல் ஆகிரத்தி அக்பர் லவ்கானிய அளவு, இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்தோம் என்று அதை அதை அனுபவித்துக் கொண்டு அதையே சுகபோகமாக நினைத்துக் கொண்டிருப்பதற்கு அல்ல, இவர் அறிவுடைய மக்களாக இருந்தால் இதை அடுத்து இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே அங்கு கிடைக்கிற பாக்கியம்தான் பாக்கியம், ஆனாலும் உலகத்தில் அழகிய வாழ்க்கையை கொடுப்பேன் சொல்கிறான். முஸ்லிம்களுக்கு நமக்கு முன்மாறி பாருங்க, சுபஹானங்க, நாம் பெற்றிருக்க இஸ்லாம் இருக்குத வெறும் பேச்சுக்குள்ளது அல்ல, அது நடைமுறைப்படுத்துவதற்கு தகுந்த மார்க்கம் என்பதை அதை பின்பற்றி முன்னோட சகாபாக்கள் நம்முடைய வாழ்வியல கண்ணு காட்டி தந்திருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு முன்மாதிரியை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் மட்டுமல்ல பார்க்க வேண்டும் என்று இருந்தால் சகாபாக்களின் வாழ்க்கை நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறார். அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஒரு நபித்தோழர், இத்திபார் மாலிக் என்ற நபித்தோழர், அவர்களுடைய காலத்தை பற்றி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நான் ஏழாம் அவன், பட்டியல் போட்டு கணக்குமா சொல்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் நான் ஏழாவதாக ஏற்றுக்கொண்டவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதற்காக என்னை போன்றவர்கள், நானும் என்னை போன்றவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்று சொன்னால், உண்பதற்கு உணவு கிடைக்காமல் இலைகளையும் தலைகுலையும் தின்று நான் வாய் புண்ணாகி சீழும் சலமடுகின்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் என்றார்கள். அப்படிதான் இருந்தாலும் கூட அந்த நிலை இருந்தாங்க இல்ல, 13 வருஷம் தான் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். 14ஆம் ஆண்டு தங்களுடைய கால்களை மதீனாவை நோக்கி எடுத்து வைத்தவுடன் வாருங்கள் வாருங்கள் என்று அவர்கள் இருகரம் ஏந்தி வரவேற்று அவருக்கு வேண்டி எல்லா வகையான வாய்ப்புகளை வசதிகளையும் கொடுத்து 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 ஆட்சியாளராக மாறினார்கள். 13 ஆண்டுகள் பட்ட கொடுமைக்கு பின்னர் என்ன வேண்டும், வீடு வேண்டுமா, தோட்டம் வேண்டுமா, உங்கள் வியாபாரம் செய்ய வேண்டுமா, ஏன்
எங்களுடைய மனைவியை நீங்கள் விரும்பினால் ஒன்றுக்கு மேல் மனை வைத்திருந்த அதையும் விவாகரத்து திருமணம் முடித்தருகின்றோம் என்று இந்த அளவிற்கு வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்று அவளுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கடைசியில் ஆட்சியாளர்களாக நீங்கள் இருக்க தகுதியானவர்கள் என்ற ஆட்சி பொறுப்பையும் ஒப்படைத்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும் மதீனாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமடைந்த பின்னால் அவளை மரணத்திற்கு பிறகு தங்களை ஆட்சிவதற்கு அதிகாரம் செய்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்ற பிரச்சனை ஏற்படுகிற போது இறுதியாக மக்காவை தொடர்ந்து வந்தார்களே அந்த முஹாஜிரிகள், அந்த முஹாஜிரிகள் தான் ஆட்சியை தகுதியானவர்கள் என்று அவர்கள் கையில் ஒப்படைத்தார்கள் மதீனாவாசிகள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா, இவர்கள் யார் மதீனாவாசிகளா? இல்லை, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றவர்கள், அகதிகளாக உடுத்த உடையோடு சென்றவர்கள். அவர்கள் தான் அவர்களை ஆட்சிக்கின்ற அதிகாரத்துக்குரிய தகுதி என்று மதீனத்து மக்கள் ஒப்படைத்தார்கள். அவர் கஷ்டம் அல்லாஹ்வை ஏற்றாலும், அல்லாஹ்வை அல்லாஹ் என்று புரிந்து முறையாக தெரிந்து ஏற்றுக்கொண்டு குர்ஆன் வாழ்ந்தாலும் கஷ்டம் ஏற்படும். ஆனால் அந்த கஷ்டத்திற்கு, சிரமங்களுக்கு, கொடுமைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும், அழகிய வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் குர்ஆனை புறக்கணித்தால், குர்ஆனை படிக்காமல் வாழ்ந்தால், அல்லாஹ் சொல்றான் இன்னரஹு மைஸுல் அன்கா, இந்த உலகத்தில் அவளுக்கு சிரமம், கொடுமை, கஷ்டம், சிரமம். அப்ப அல்லாஹ்வே தரக சிரமம், முதல தரக சிரமம் அல்லாஹ் எதிர்த்ததால், அல்லாஹ்வுடைய எதிரிகள் கொடுக்கிற சிரமம், இந்த சிரமங்கள் எதிரிகள் மூலமாக வருகிற சிரமம், ஏற்றுக்கொண்டாலும் எதிர்த்தாலும் வரும். அப்ப அல்லாஹ் மறக்கினால் வர சிரமம் இருக்குத. அதுக்கு அடுத்த அல்லாஹ் சொல்ல பாருங்க, மைஸுல் அன்கா சொல்லிவிட்டு, ஆமா, நாளை மறுமையிலே அவர்கள் எழுப்புகிற போது கண்களை பறித்து கபோதிகளாக, குழல்களாக நாம் எழுப்பும் என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய முன்னில் இருக்கிற போது அழகாக பல்வேறு பொருள்களை, பல அற்புத, பல நல்ல செய்திகளை, நல்ல காட்சிகளை கண்டவர்கள் அந்த கண்களை இழந்து குழல்களாக அல்லாஹ் எழுப்பி முன்னால் நிறுத்தி வைத்திருப்பான். பாருங்க, உலகத்துல கஷ்டம் என்று சொல்லிவிட்டு மறுமையில குழல் எழுப்புகிறான். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்து கஷ்டம் நீடித்து 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 மறுமையில் குழலாக எழுப்பப்படுகிற அளவிற்கு இவருக்கு கஷ்டம் நீடித்திருக்கும். இந்த கண்ணு குழலான மனுஷன் என்ன கேட்பான்? கா ரப்பி லிமா ஹஷர்தனி ஆமா வக்கது குந்து பசீரா, இறைவா, நான் பார்த்து கொண்டிருந்த கண்களை பறித்து குழலாக எழுப்பியிருக்கிறாயே, என்ன காரணம் என்று இவன் மறுமையை கேட்கிறான். கால கதாலிக், அல்லாஹ் சொல்கிறான், இப்படித்தான் நீ கேட்கிற கேள்வி நியாயமான கேள்விதான். நான் ஏன் உன்னை இப்போது கண்களை இழந்து கண்களை பறித்திருக்கேன் தெரியுமா? கதாலிக்கு அத்தத்துக்கு ஆயாத்துனா, நான் யார், என்னுடைய வல்லமை என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன என்பதெல்லாம் புரிந்து கொள்கின்ற அத்தாட்சிகளாக, அற்புதங்களாக, ஆதாரங்களாக உனக்கு திருமறை குர்ஆனை தந்திருந்தேன். அவைகளை நீ படிக்க தவறினாய், அதை மறந்தாய், அதை ஒதுக்கினாய், புறந்தள்ளினாய். எனவே எப்படி நீ இவற்றை மறந்து வாழ்ந்தாயோ அதுபோல் இங்கு என்னுடைய நிறைவிட்டு முன்னிலையில் இல்லாமல் ஆக்கப்படுகின்ற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை. ஆகவே உனக்கு கண்களை தந்ததை முறையாக பயன்படுத்தாததால் அந்த கண்ணை பறித்துக் கொண்டே நல்லா சொல்கிறான். அப்ப அழகான கண்களை கொடுத்திருக்கிறானே, இதையெல்லாமே பார்க்கின்றோமே. அப்ப அதையெல்லாம் பார்ப்பதற்காக கண்ணை அல்லாஹ் தந்தான். முறையாக குர்ஆனை பார்த்து படிப்பதற்குத்தான் முக்கியமாக தந்திருக்கிறான். அவன் குர்ஆனை படிக்க தவறுனால கண்களை அல்லாஹ் பறித்துக் கொள்கிறான். அப்ப முஸ்லிம்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், நமக்கு ஏன் சோதனை, தொடரான சோதனை? நல்ல இன்னும் யோசி பாருங்க, நம்ம நம்புறது யாருங்க, யார் இருக்கிறோம்? அல்லாஹ்வை, அல்லாஹ் யார்? ரப்பு சமாவாத்தி வல்லர்துமா பைனஹுமா, வானங்களுக்கும் பூமிக்கும் அவ்விரண்டுக்கிடையே இருக்கிற எல்லாவற்றிற்கும் ஆதிக்கம் செலுத்துகின்ற அதிகாரமிக்க ஒரு யஜமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வானத்துக்கு சொந்தக்காரன், பூமிக்கு சொந்தக்காரன், வான பூமிக்கிற எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரனாகிய அவருடைய அப்படிப்பட்ட ஒரு முதலாளி, ஒரு எஜமானன், ஒரு அதிகாரிய ஆட்களாக நாம் இருக்கிறார் தான் நமக்கு எவ்வளவு பலம் இருக்கணும். நம்ம கோழைகளாக, சாதாரண மிருகங்கள், சாதாரண மிருகங்கள். ரசூல் எப்படி உதாரணம் சொல்ல பாருங்க, நீங்க சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, அப்ப நமக்குலாம் சொன்ன மாதிரி நீங்கள் முறையாக சரியாக யாரை நம்ப வேண்டுமோ அந்த ரப்பை நீங்கள் நம்பினீர்களானால் நீங்கள் எப்படி ஆகிறது தெரியுமா? நீங்கள் பறவைகளை பாருங்கள், காலையிலே பறக்கின்ற பறவைகள் விறுவழித்தோடு பறக்கின்றன. எந்த பறவையாவது எங்களுக்கு உணவு வேண்டும் என்று கிடைக்கவில்லை என்று போராட்டம் செய்திருக்கின்றனவா, கேள்விப்பட்டிருக்கிறோமா?
மிருகங்கள் எல்லாம் காட்டில் எங்களுக்கு உணவு இல்லை என்று போராட்டம் செய்கின்றன, பறவைகள் போராட்டம் செய்கின்றன, கடல்வாழ் பிராணிகள் இல்லை. பகுத்தறிவு உள்ள மனிதன், எல்லோற்றையும் அடக்கி ஆளுகின்ற அரிய அதிகாரம் உடைய இந்த மனிதன், இவன் தான் வீதியிலே போராடுகிறான். எங்களுக்கு உணவு விளவு இல்லை, வேலை இல்லை, பொருளாதாரம் இல்லை, எல்லாவற்றையும் கையெழுந்துகிற பிச்சைக்காலாக திரும்பி சுத்தி அடைகிற இந்த மனிதன் தான். யார் பகுத்தறிவிக்கவன், நான் யார் தெரியுமா என்று கேட்டுக்கொள்கிறானே, இவன் தான் இன்றைக்கு தள்ளப்படுகிறான். அப்ப என்ன காரணம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அந்த பறவைகளுக்கு உணவளிக்கிறானே, அந்த நாய்க்கும் பேய்க்கும் உணவளிக்கிறானே, அந்த அல்லாஹ் அவரை நீங்கள் முறையாக நம்பினால் உணவளிக்க மாட்டானா என்று யோசித்து பார்க்க வேண்டாமா என்று அவளுக்கு இப்படிப்பட்ட உணவை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார்கள். அப்ப அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறையில், அல்லாஹ் யார் என்று புரிந்து கொண்டு பெருமையாக நான் சொல்ல வேண்டும், நான் யார் நம்பியிருக்கிறேன் தெரியுமா, அல்லாஹ் நம்பி இருக்கிறேன் என்று. அல்லாஹ் வானத்துக்கு சொந்தக்காரன், பூமிக்கு சொந்தக்காரன், ஆகிய உலகத்தை ஆட்டி படைக்கின்ற அதிகாரமிக்கவனுக்கு சொந்தக்காரன், அப்படிப்பட்டவன் நம்பி இருக்கிறேன். அந்த நம்பிக்கை நம்மள்ட இருந்தா அவன் எப்படி நம்மள ஒரு கரெக்டர் பி இருக்கிற மரியாதை பார்க்கிறோம், ஒரு கரெக்டர் பிண்டா அவனுக்கு பெரிய மரியாதை. என்ன காரணம், கலெக்டர் பிறந்து இவன்ட போய் போக வேண்டியிருக்கு. அப்படி என்றால் அல்லாஹுடைய அடியாளர்களாக வாழ்கின்ற நமக்கு, ஏக இனவுடைய அடியார் வாழ்கிற நமக்கு, கொடுமைகள் அநியாய மக்கள் இழைக்கப்படும் இன்றைக்கு என்ன காரணம், அவனும் முறையாக நம்பாதனால்தான். அதனால அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு, அல்லாஹுடைய மரியாதை தெரிந்து கொள்வதற்கு வழியாக, மார்க்கமாக, பாலமாக இருக்கக்கூடிய குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் சேர்க்க வேண்டிய முயற்சி இருக்குத, அந்த முயற்சியை நாம் கடைபிடிச்சோன்னு சொன்னால், அதை பரவலாக்கணும்னு சொன்னால், அதுதான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய சேவை. அப்போ இந்த விழா மீனாது விழா என்ற பேர் நடத்திட்டு இருக்கிறாங்களே, நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா இடங்களையும், நல்ல யோசிச்சு பாருங்க, உனக்கு நமக்கு முஸ்லீமாக இருந்தால் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இதில் முன்மாறிக்கிறதா என்று பார்க்க வேண்டும். இதை விடுத்து விட்டு மீனாவை கொண்டாடுறாங்களே, இவனை குர்ஆனை படிங்க, குர்ஆன் சின்ன அத்தியாய தப்பத்தியதா பீலக பின்ப தப்பு மா அகனானு மாலுகுமா கசப் மசத். இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க அது ஒன்றாவது ஆயத்தை படித்து பாருங்க, அடுத்த படிங்க, படித்தீர்களானால் நமக்கு ஒரு அழகான பாடத்தை முன்ன வைக்கிறது. என்ன பாடம், அல்லாஹுடைய சாபத்திற்குரியவன் யார், அல்லாஹுடைய அன்பிற்கு சொந்தக்காரர் யார் என்ற இந்த ஒரு அத்தியாயம் நமக்கு படம் பிடிச்சி காட்டுது. அர்த்தம் தெரியாதனால ஏதோ நாளில் ஒன்று பத்தோட பாவனா படிச்சுக்கிட்டே போயிட்டு ஓடிட்டு போகிறோம், குர்ஆனை அர்த்தம் தெரியாமல் படிச்சுட்டு போகிறோம். தப்பத்தியதான்னு சொன்னோன்னு என்ன ஞாபகம்ங்க, இங்கே அர்த்தத்தை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதற்காக, நபி அல்ல அப்துல்லாவுடைய மகனாக பிறக்கிறார்கள், அப்துல்லா இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற நாளையும் தகப்பனார் இல்லை, தகப்பன் இல்லாதவராகத்தான் முகமது ஸல்லல்லாஹு பிறக்கிறாங்க. ஏன் பிறக்கிறதுக்கு முன்னாலே தகப்பனா மூத்தா போயிட்டான். அப்ப அனாதியாக பிறக்கின்ற அந்த குழந்தைக்கு அவருடைய தகப்பனாரி அப்துல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாருடைய அப்துல்லாவுடைய அண்ணனாக இருந்த அபுலஹப், பலரில் இவர் அபுலஹப் ஒருத்தன், அவன் நமக்கு தம்பி மகனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டான் என்பதற்காக ரொம்ப சந்தோஷத்தோடு ஒரு பெரும் விருந்தை ஏற்பாடு செய்து மீலாவிழா கொண்டாடுறான். மீலாது நபி இல்லை, மீலாது விழா. அவர் பிறந்த நாள் விழா என்பது சுன்னத்து அபிலஹப், அபுலஹபுடைய சுன்னத்து, சுன்னத்து நபி இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி காட்டிய சுன்னத் அல்ல, அபுலஹபு காட்டிய சுன்னத். அப்ப குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டுனா அந்த ஆண் குழந்தை அந்த சமுதாயத்தின் முக்கிய மரியாதை. நீ யோசிச்சு பாருங்க, இந்த அபுலஹபு கொண்டாடலாம் பாருங்க, அதை மாதிரி கூட நம்மளுக்கு கொண்டாடுறது இல்லை. என்ன செய்ய, அபுலஹபு தான் காசு செலவழிச்சு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்து அவனாக ஏழைகளுக்கெல்லாம் உணவு வழங்கினான். நம்ம ஆள் என்ன செய்யறான்டா, ஒரு கமிட்டி எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 25 ரூபா வரி, 50 ரூபா வரி, 100 ரூபா வரி என்று அவர்கள்ட்ட வரி வாங்கி தெருல சோறாக்கி திரும்ப அவன்கிட்ட வீடு கொடுக்குறான். எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க, நம்மள்ட்ட 100 ரூபா வாங்கி சோறாக்கி திரும்ப நம்மள்ட்ட வீடு கொடுக்குறது, என்ன நமக்கு சோறாக்க தெரியாதா, திங்க தெரியாதா, என்னடா மீலாது நபி விழாவும் இந்த நபி பேரை சொல்லி சோறாக்கி தாங்களே தின்று கொள்கிறார்கள், அது என்ன லாபம், இந்த கமிட்டிக்கு தான் கிடைக்கும், ஒரு 5000 ரூபா பண்ணால் ஒரு 3000 சோற்றாக்கி திண்டு ஒரு 4000 எடுத்துக்கிறது, அவ்வளோதான். இந்த லாபத்துக்காக செய்கிறாங்க, வேறு நோக்கம் இல்லை. அபூலகம் சுண்ணத்தை இதோட நல்லா இருக்கு, அது சுண்ணத்து நல்லது சொல்லலை, இந்த சுண்ணத்தையோட அபூலகம் சுண்ணத்து நல்லா இருக்கு. ஏன், அவங்க காசு செலவழித்து பெரிய விருந்து வைத்து ஏழைக்கு தான் கொடுத்தான், அந்த அபூலகம் தான்
இன்னைக்கு பாருங்க, இந்த அபூலஹப் சினத்தை பின்பற்றாங்க பாருங்க, அவங்கள்ட்ட அந்த நடவடிக்கை எல்லாம் அப்படியே வரும். என்ன வருது? அபூலஹபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களையும் கூட்டினாங்க. எப்ப? 40 வயசுல. அப்ப குழந்தையா இருக்கும் போது ஒண்ணும் தெரியாது தானே. அப்ப குழந்தையா இருக்கிற போது மீலாடா கொண்டாடியவன் அதே குழந்தை வளர்ந்து ஆளாகி 40 வயது அடைந்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ற சிறப்பான ஒரு அம்சத்தை பெற்று அவர்கிட்ட அல்லாஹ் சொன்னான், உடைய உறவுகள் எல்லாத்தையும் கூட்டி வைத்து வாழ்ந்திர அஷீரத்தக்கல் அக்ரபீன், உடைய உறவுகள் எல்லாரையும் அழைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வாகி என்னை பற்றி எச்சரிக்கை செய் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே எல்லாரையும் கூட்டினாங்க, ஒவ்வொரு குடும்பத்து பேராக சொல்லி கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒரு மலை அடிவாரத்தில் வைத்துக் கொண்டு ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. நான் யார் தெரியுமா, என்ன நம்புவீங்களா என்று கேட்கிறார்கள். நான் ஏதாவது சொன்ன நம்புவீங்களா? ஆமாம், நீ ஒரு உண்மையாளர், நீ நம்பிக்கைக்குரியவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று சொல்வதற்கு முன்னால் வரைக்கும் அவருக்கு என்ன மக்கள் பேருக்கு சொல்லிதான், அஸ்ஸாதிக், உண்மையாளர், அல்லாஹ்வின் நாணயமானவர். வீதியிலே போகிற போது முகம்மது என்று சொல்வதை விட, முகம்மது அழைப்பதை விட அஸ்ஸாதிக் என்று அழைப்பார்கள். சாதிக்கு போகிறார், அல்லாஹ்வின் போகிறார் என்று இப்படி சிறப்பித்துக்குரிய மக்கள். அப்ப அவங்க கேட்கிறாங்க, இந்த மறை அடிவாரத்திலிருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறார்கள், எதிர்க்க வருகிறார்கள் சொன்னா நம்புவீங்களா கேட்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இதுவரைக்கும் போய் சொன்னதில்லை, அதனால் நாங்கள் அதை நம்புவோம், போய் சொல்ல மாட்டோம்றாங்க. சொன்ன உடனே இப்போ அவங்க மூலமாக வாக்குகளை வாங்கி கொண்டு அந்த சத்திய வாக்கை பெற்ற பிறகு சொல்கிறார்கள், அப்படியானால் நான் ஒன்றை சொல்லப் போகிறேன், நான் அல்லாஹ்வுடைய தூதராக வருகை தந்திருக்கிறேன், ஒரு நாள் இனி மறுமையிலே வரப்போகிறது, அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடன் நிறுத்தப்பட்டு கேள்விகளை கேட்கப்படுவீர்கள், அதை பயந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. இவ்வளோதான். சொன்ன உடனே ஒரு அமைதி நிலவுது. யார் இதுக்கு பதில் சொல்றது, என்ன பதில் சொல்றது எல்லாம் தெரியல. நம்ம எல்லாம் கேட்போம்ல, பூனைக்கு மணி கட்டுறது யார் அப்படி கேட்பாங்க. ஏதாவது நல்ல விஷயங்கள் தெரியுது, நல்லதாங்க, சரிதாங்க, உண்மைதாங்க, யாருங்க இது முன்ன செய்யறது என்று கேட்போம் பாருங்க. அது மாதிரி யார் என்ன சொல்ல தெரியல. அபூலஹப் தான் மீரா கொண்டாடலாம் பாருங்க. அந்த அபூலஹப் தான் ரெண்டு கை நிறைய மண் அள்ளுதான், அவ்வளவு மக்கள் அமைதியா நிற்கிறாங்க. மீராவிழா கொண்டாடி அபூலஹப் இரு கை நிறைய மண்ணை அள்ளி வைத்துக் கொண்டு தப்பல்லக் அலி ஜமாத்தனாகாதா என்றான். நாசமா போ, இதுக்காக எங்களை கூட்டுறேன் என்றான். பாருங்க, மீரா எவ்வளவு சந்தோஷம் கொண்டாடினான், தான் காசில் அவள் சோராக்கி போட்டான், ஒரு அடிமை உரிமை விட்டான், இவ்வளவுலாம் செய்தவன் மறுமை வாழ்க்கை என்று சொன்னவுடன், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தை அவருக்கு பிடிக்கவில்லை, தப்பல் என்றான், நாசமா போட்டான். அவன் நபி என்று சொன்ன உடனே நாசமா போய் என்று முதல் முதல்ல சொன்ன ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாடு பிறந்தவன். அப்ப அப்படிப்பட்டவனை தான் உலக உள்ள அளவுக்கு மக்கள் நினைப்பதற்கு எப்படி நினைக்கணும், தப்பத்தியதாபிலஹபின், அபூலஹபின் ரெண்டு கையும் நாசமா போகட்டும், நாசமா போய்விட்டது, தப்ப அவன் நாசமாயிட்டான். ரெண்டு கையல்ல முதல்ல சொல்றான், ஏன் அந்த ரெண்டு கை நிறைய மண் அள்ளி ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எதிராக அவன் பிரச்சாரம் செய்தான். அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எதிர்ப்பதற்காக அந்த ரெண்டு கை நிறைய மண்ணை அள்ளியதால் உலக உழுகிற முடிகிற காலம் வரை வாழ்கின்ற எல்லா முஸ்லீம்களும் இந்த பாடத்தை பெற வேண்டும். ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார், நாசத்துக்குரியவர்கள், அவள் அபூலஹபின் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இன்றும் இந்த ஆயத்தை நமக்கு நினைவிருக்கிறது. அப்ப இந்த ஆயத்தை நமக்கு தெரியல, இந்த ஆயத்து அர்த்தம் தெரியாததுனாலதான் இன்றைக்கும் முஸ்லீம்கள் மீறாது விழா பிறந்த நாள் ஒரு தடவை பிறக்கிறோம். இந்த கால ஜனவரி 10ஆம் தேதி ஒருத்தர் பிறந்தாண்டா, அடுத்த ஜனவரி 10ஆம் தேதி அதே நாளிலே வரப்போனா ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கும், திங்கக்கிழமையா இருக்கும், நாள் மாறிடும். அப்ப எப்படி பிறந்த நாள் கரெக்டா வரும், பிறந்த நாள் விழாவும். அப்ப இஸ்லாத்துக்கும் பிறந்தாக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப பிறந்த நாள் யாரு, அபூலஹப் சொன்னது. அவன் நாசமா போறவுடைய சுண்ணத்தை பின்பற்றி முஸ்லீம் கொண்டாடுனா அது கொண்டாட்டமா, அல்லாஹ்ட்ட மரியாதை கிடைக்குமா, அன்பு கிடைக்குமா? அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து தான் ஏற்படும். எனவே அருமை சகோதரர்களே, திருமறை குர்ஆனை படியுங்கள். குர்ஆன் சொல்கிறார் என்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரே ஒரு ஆருமை மகன் இப்ராஹிம் ஆண் குழந்தை பிறந்தது, பிறந்து சிறு வயசுலேயே மூத்தாம் போயிடுச்சு. மூத்தா போனவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையும் பட்டான். எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கவலை இருந்தது. எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்க, யா இப்ராஹிம் இன்னால மஹ்ஸூலூன் லிஃபிராக்கி என்றார்கள். நீ மூத்தா போய்விட்டதனால் உடைய பிரிவினால் நான் துயரமாக இருக்கிறேன் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு பார்த்து யதார்த்தமாக சூரிய கிரகணம் ஏற்படுது. சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே எல்லா காலத்திலையும் மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குதான் செய்துச்சு.
சஹாபாக்கள் இல்லாமல் இல்லை இருந்துச்சு. அப்போ என்ன பேசிக்கிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் மூத்தாயிட்டார், அதனால் சூரியக்கிரணம் பிடிச்சிருக்கு. அப்போ யாராவது பிறந்தா இறந்தா அது முக்கியமான ஆள் இருந்தால் இப்படி நடக்கேன் இன்னைக்கு நம்பியிருக்கிறாங்க. அந்த கவலையா நேரத்திலும் கூட விரைவு நேரத்தில் கூட சொன்னாங்க, இன்ன ஷம்சவல் கமர் ஆயத்தான் மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அற்புதங்கள், இரண்டு அற்புதங்கள் என்றார்கள். சுபஹானல்லாஹ், யாரும் சிந்திக்கிறதே இல்லை. சூரியன் உதிக்கிறது எப்படி உதிச்சது, எப்போ மறைஞ்சது என்று மட்டும் பார்ப்போம், அவ்வளோதான். இது யார் உதிக்க வச்சா? ஒரு நாளைக்கு காலை 4 மணிக்கே உதிக்குது, இந்த ஊரில் பார்த்தா 2 மணிக்கு உதிச்சிருது. அப்போ எப்படி உதிக்குது? ஆனால் யார் செத்தாலும் பிழைச்சாலும் கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கு சூரிய சந்திரம். நம்மளாவது ஒழுங்காக செய்ய மாட்டோம், ஒரு நாளைக்கு தூங்குவோம், ஒரு நாளைக்கு செய்வோம், செய்ய மாட்டோம், ஆனால் சூரிய சந்திரம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அது மட்டும் வித்தியாசம் போச்சு வச்சுங்க, ஃபினிஷ், உலகம் முடிஞ்சு வச்சு. அந்த ரெண்டு சண்டை வச்சுங்க, நம்மளை மாதிரி சண்டை போட்டு சூரிய சந்திரம் என்ன ஆகும்? சூரியன் சந்திரன் சண்டை போட்டு நான் தான் முன்னால் போவேன், நீந்த முன்னால் நினச்சி வச்சுக்கோங்க, உலகம் முடிஞ்சு வச்சு அதெல்லாம் சொல்கிறான். அப்போ இப்படி கரெக்டாக போய்கிட்டு இருக்கிறது யார் வேலை என்பது அல்லாஹ்வை நிலைப்படுத்துகிற அற்புதம். நாங்கள் மரணத்திற்காகவோ பிறப்பிற்காக இறப்பிற்காக அது கிரணம் பிடிக்காதாங்க. அப்ப அந்த கவலையான நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அல்லாஹ்வுடைய வல்லமையை இப்படி தெளிவுபடுத்துறாங்க. அதனால பிறந்த நாள் இஸ்லாத்துல கிடையாது, இஸ்லாமிய மார்க்கு கிடையாது, விட அபூலஹபுடைய சுன்னத் என்பதை எல்லாரும் மக்களும் நினைவுபடுத்துங்க. பிறந்தநாளாவா அபூலஹபுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய சுன்னத் ரசூல் சுன்னத் பின்பற்றியா, அபூலஹப் பின்பற்ற போறியா என்பதை விளக்கி, இதெல்லாம் எப்படி தெரியுது? குர்ஆன் படித்ததுனால, ஹதீஸ் படித்ததுனால. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் முஸ்லீம்கள், அல்லாஹை நம்பி வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் கட்டுப்பட்டவர்கள். நம்முடைய வார்த்தையும் நம்முடைய செயலும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹோட தூ சொன்னார்களா என்பதை தெரிந்து கொண்டு செய்கிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட நன்மக்கள் ஆக்கிவானாக. பாரத்தல்லாஹி வலக்கும் குர்ஆன் அலீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆக்கிபத்தின் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதில் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருமறை குர்ஆன் அல் ஆகாஃப் என்ற 46வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் நான் படித்த இந்த ஆயத்தை அறிஞ்சு முடிச்சிடுறேன். அல்லாஹுடைய தூதர் யார் என்று சொல்கிறேன், நம்ம பார்க்குறோம் என்ன நினைக்கிறாங்க சொன்னால், நம் சமுதாயத்தில் 2 விதமாக, அவருக்கே விழா கொண்டாடுற போது, இவருக்கே விழா கொண்டாடுற போது, சாதாரண தலைவருக்கே விழானா அல்லாஹ்வுடைய தூதர் விழா பண்ண மாட்டோமா? இப்படி தான் வந்துச்சு. அப்போ ஏதாவது முஸ்லீம்கள் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லணும்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய இப்படிலாம் சொல்லணும் அப்படி சொல்ல மறந்து, அவருக்கு அப்படி இருக்குது, இவருக்கு அப்படி இருக்குது, அப்போ நம்ம செய்தா என்ன, இப்படி நம்ம சொல்லிக்கிட்டுக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லலை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சிலர் மதிக்க தெரியாமல் மதிக்கிறாங்க, ஒரு சிலர் அதிகமாக அளவுடன் மதிக்கிற மக்களை பார்த்து விட்டு சர்வசாதாரண வார்த்தையை பயன்படுத்தி, அவங்க யார் சாதாரண மனுஷன் என்று இப்படி சொல்லிட்டு போயிடுறா, ரெண்டும் தவறு. அல்லாஹுடைய தூதர் என்ற தலைமை இருக்குதே அந்தஸ்து, இதுக்கு ஈடாக இணையாக எந்த அந்தஸ்துமே கிடையாது. வானத்திலிருந்து ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அந்த செய்தி மக்களுக்கு சொல்றாங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ற அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் என்ன இந்த உலகத்தில் சொன்னாங்க என்று அல்லாஹ் சொல்றான். அவங்க சொல்றாங்க, குல் நபியை சொல்லுங்க, 46வது அத்தியாயத்தை 9வது வசனம், குல் நபியை சொல்லுங்க, மா குந்து பிதான் ரசூல், நான் இந்த உலகத்தில் கடைசி தூதராக வந்திருக்கிறேன். அப்படி வந்திருக்கிறேன்னா ஒரு புதியவன் அல்ல, இறை தூதருடைய வரிசையில் நான் புதுசான ஆள் இல்லை, திடீரென்று வந்து நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் தான் உலகத்தில் புதுசாக வந்திருக்கிறேன், இறை தூதர் யாருமே இல்லை அப்படி சொல்லவில்லை. மா குந்து பிதான் ரசூல், நான் தூதர்களில் புதிதானவர் அல்ல, பல தூதர்கள் நானும் ஒருவர் என்பது நிப்பாட்டில் வேற என்ன சொல்ல சொல்லலாம், அல்லாஹ் சொல்ல சொல்றான். நீ சொல்லு, மாதிரி எனக்கு தெரியாது, மா இஃபால் பி வலாபிக்கும், நாளை உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்கும் தெரியாது. அல்ல என்ன என்ன செய்வான், உங்களை என்ன செய்ய எனக்கு தெரியவே செய்யாது. அப்ப என் டியூட்டி என்ன, இவனுடைய வேலை என்ன, இந்நத்தபு இல்லாமா யுஹா இல்லைய, எனது படி என்னுடைய வேலை என்ன என்ன சொன்னா, அல்லாஹ் எனக்கு செய்தி அறிவிக்க அதில் அவங்கள்ட்ட சொல்லலாம், அவ்வளவுதான். அப்ப இறை செய்தியை உங்களிடத்தில் சேர்ப்பிக்க வேண்டிய பணிதானுடைய படி, இதை தவிர என படி இல்லை என்று சொன்னார்கள். அவர்களை அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை மரியாதையாக சில எப்படி சொன்னாங்க, செய்யதுனா ஒபுல் செய்தினா, ஹைருனா ஒபுல் ஹைரினா, தலைவரா எங்களுடைய தலைவருடைய தலைவா, எங்களுடைய சிறந்த சிறந்த சிறந்தவுடைய மகனே, சிறந்தவுடைய தகப்பு, இப்படி எல்லாம் பாராட்டி போற்றி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ், எவ்வளவு அழகான தலைமை, எவ்வளவு உயர்ந்த தலைமை. உடனே அவங்க சொல்றாங்க, நீங்கள் கிறித்தவர்கள் அவர்களுடைய நபியை ஈசா அலைஹிஸ்ஸலாமை அளவு கடந்து வரம்பு மீறி புகழ்ந்ததை போல புகழ்ந்து விடாதீர்கள். நான் அப்துல்லாஹி வரசூலு,
அல்லாஹ்வுடைய அடியாள், அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் சிறந்த அந்தஸ்து. நான் இந்த ரெண்டையும் சொல்லி பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அடிமையில் ஒரு அடிமை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரத்துல என்ன வகையான சிறப்பு சிறப்பு இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும், அற்புதங்கள் நிகழ்ந்தாலும், அல்லாஹ் கொடுக்கிற அற்புதம். அப்ப அல்லாஹ் உயர்ந்தவன், அவன் தூய்மையானவன், அவனுடைய அடிமைகளாக வந்திருக்கிற இவர்கள் என்ற இந்த சிந்தனை. அதனாலதான் இந்த வார்த்தையை காலமெல்லாம் நம்முடைய மனதில் ஆழமாக பசுமையாக பதிக்க வேண்டிய வார்த்தை. இதை விட்டதுனால தான் இந்த சமூகத்தில் நற்சிந்தனை உள்ள மக்கள் கூட அவர்களாக சிலரை கண்மூடித்தனமாக அந்தஸ்தை உயர்த்தி புகழ்ந்து பாராட்டி அல்லாஹை மறந்து விட்டு இத்தரங்கட்ட வாழ்க்கைக்கு போய்க்கான இந்த ஒரு வார்த்தை தான். இந்த வார்த்தை எல்லாரும் பசுமையாக வச்சுக்கோ. அல்லாஹ் தூதர் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய அடிமை தான். அப்ப எஜமான் அல்லாஹ் தான். அப்ப எஜமான் ஆகிய அல்லாஹ்வுடைய அருள் தான், அன்பு தான் இந்த உலகத்தில் நடக்கிறது என்ற சிந்தனை வர வேண்டும். ஆகவே நாம் ஏற்றிருக்கிற புனிதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக, அல்லாஹ்வுடைய அடியார்களாக 21 ஆண்டு காலம் எதை நமக்கு சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, அதை தெரிந்து செய்யக்கூடிய நன்மக்களால் ஆக்கியல்வாராக. அல்லையா அல்லா, இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணம் அடைகின்றவரை உன்னுடைய அருளை, உன்னுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்வதற்காக உன்னுடைய திருத்தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்த காரியங்களை தெரிந்து அதை செய்து பிற மக்களையும் செய்ய வைக்கின்ற நன்மக்கள் ஆக்கியல்வாயாக. ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஒக்கினா அதாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம் வத்துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.